மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரு ரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் பிற மதத்தை சேர்ந்தவங்களை பிற கட்சியை சேர்ந்தவங்களை எதிர்த்துட்டு இருந்த சங்கிகள் இப்போ நடிகை சாய் பல்லவிய கடிச்சு குதறிட்டு இருக்கிறாங்க பாய்காட் சாய் பல்லவி அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் இன்னைக்கு இந்திய அளவில் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகி சாய் பல்லவியோட படங்களை யாருமே பார்க்கக்கூடாது சாய் பல்லவிய எந்த தயாரிப்பாளர்களும் தங்களோட படத்தங்களை நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாய்காட் சாய் பல்லவி அப்படின்னு சொல்லி சங்கிகள் சார்பில் இந்த ஹேஷ்டாக் இந்திய அளவில் இன்னைக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நடிகர் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி இவங்களுடைய நடிப்புல அமரன் சொல்லி ஒரு படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அதாவது காஷ்மீரில் நடக்கக்கூடிய ஒரு கதை காஷ்மீர் இராணுவத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை வச்சு இந்த படம் எடுக்கிறாங்க அங்க மேஜர் முகுந்து அந்த போராட்டத்தில் இறந்தாரு மேஜர் முகுந்து அவருடைய மனைவி இந்து இவங்க ரெண்டு பேருடைய அந்த காதல் சம்பவங்களை வச்சு காஷ்மீரில் நடக்கக்கூடிய அந்த சண்டைகளை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இந்த ஒரு 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 படத்தை நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கும்போது அந்த படத்துல ஒரு மதம் சார்ந்தோ அல்லது ஒரு சமூகம் சார்ந்தோ அவங்கள தவறான சித்தரிக்கிறாங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்களே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சித்தரிச்சா அந்த படத்தை தாராளமாக எதிர்க்கலாம் அல்லது ஒரு கட்சியோ ஒரு குறிப்பிட்ட மக்களையோ யாரையுமே தவறான கண்ணோட்டத்தில் காமிச்சாங்கன்னா அதை கண்டிப்பா எதிர்க்கலாம் இங்க சங்கிகள் ஏன் இதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு காரணம் என்ன தெரியுமா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சாய் பல்லவி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாங்களாம் ஒரு சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாங்க அந்த இன்டர்வியூல வந்து அதாவது அந்த இன்டர்வியூக்கான காரணம் என்னன்னா சாய் பல்லவி வந்து விராட்ட பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெலுங்கு படத்துல நடிச்சிருக்கிறாங்க அந்த படம் நடிகர் ராணா அந்த படத்துல ஹீரோவாக இருக்காரு பாகுபலி படத்துல வில்லனா அந்த ராணா அந்த ராணா படத்துல ஹீரோ சாய் பல்லவி அந்த படத்துல ஹீரோயினா இருக்காங்க அப்போ இந்த அந்த படத்தோட இந்த விராட்ட பருவம் இந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு நக்சல் போராளிகள் அவங்க அந்த படத்தோட ஹீரோ ஒரு நக்சல் போராளிகளா இருந்து மக்களுக்காக போராட்ட ஆயுதம் போராடக்கூடிய ஒரு குழுவா இருந்துட்டு இருக்காரு அந்த நக்சல் போராளியை காதலிக்கக்கூடிய வெண்ணிலா அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர்ல அந்த பொண்ணு இருக்கிறாங்க அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய நேரத்துல சாய் பல்லவி ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு நக்சலை நீங்க காதலிக்கிற மாதிரி படம் எடுக்கிறீங்க அந்த படத்துலுமே சில காட்சிகளை நீங்களுமே ஆயுதம் வேந்தி போராடுற மாதிரி சீன் இருக்குது அப்ப நீங்க அந்த நக்சல் அந்த ஆயுதம் எந்த கூடிய செயலை நீங்க ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அங்க கேள்வி கேட்கறாங்க இதுக்கு சாய் என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கும் போது வன்முறை எந்த விஷயத்துக்குமே தீர்வு கிடையாதுங்க வன்முறையை நான் எப்பவுமே நான் ஆதரிக்க மாட்டேன் ஆனா இந்த இடத்துல வந்து சித்தாந்தம் சொல்லி இருக்குது ஒரு இடதுசாரியா இருக்கலாம் அல்லது வலது வலதுசாரியா இருக்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சித்தாந்த பார்வை இருக்கு என்னுடைய பார்வை ஒரு நடுநிலையான பார்வையோட நான் பார்க்கறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு இந்திய ராணுவத்துடைய இந்தியர்களுடைய பார்வையில பாகிஸ்தானுடைய ராணுவம் ஒரு பயங்கரவாத செயலாதான் நமக்கு தெரியும் பாகிஸ்தான் ராணுவத்தோட பார்வையில நம்மளுடைய இந்திய ராணுவம் அவங்களுக்கு ஒரு பயங்கரவாத குழுவா தெரியும் இது அவங்க பார்வையை பொறுத்தது யார் எந்த விஷயத்துக்கு எந்த நல்லதுக்காக போராடுறாங்க அப்படிங்கறத வச்சுதான் இந்த முடிவை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாய் பள்ளி ஒரு விஷயத்த சொல்றாங்க கூடவே இன்னொரு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ காஷ்மீர் ஃபைல்ஸ் சொல்லி ஒரு படம் வந்துச்சு அந்த பண்டிகை அந்த படத்துல காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பண்டித்துகளை இஸ்லாமியர்கள் கொலை செஞ்ச மாதிரியான காட்சிகள் வச்சிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு பாத்தீங்களா எப்படியெல்லாம் காஷ்மீர் பண்டித்துகளை கொலை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே இங்க ஆஹா ஓஹோன்னு சொல்லி அனுதாபம் தேடுறாங்களே ஆனா இங்க கொரோனாவோட நேரத்துல கூட ஒரு இஸ்லாமியன் ஒரு மாடை கொண்டு போனா அப்படின்ற காரணத்துக்காக ஒரு இஸ்லாமியன் அடிச்சு கொல்லப்படுறான் ஒரு இஸ்லாமியன் மாட்டுக்கறிய ஒரு வண்டியில ஏற்றிட்டு போனான்றதுக்காக அந்த வண்டியை நிறுத்தி அந்த வேன் டிரைவரை போட்டு அடி அடியாடினு அடிச்சுட்டு இவ்வளவு அராஜகம் செஞ்சு முடிச்சு கடைசியில ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கோஷம் போடுறாங்களே இதுவும் காட்டு முராணித்தனம் தானே இதையும் எதிர்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கருத்தை அதாவது தவறு எங்க நடந்தாலும் அந்த தவறை கண்டிச்சு பேசுவோம் நியாயம் எங்க இருந்தாலும் நியாயத்தின் பக்கம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சாய் பல்லவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பழைய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொடுக்கப்பட்ட அந்த இன்டர்வியூ வீடியோ ஒரு ஒரு நிமிஷம் கிளிப்பு தான் அது அந்த கிளிப்பை எடுத்து வச்சுக்கிட்டு சங்கிகள் என்ன பண்றாங்கன்னா சாய் பல்லவி வந்து அடுத்து ராமாயணம் சொல்லி ஒரு படம் நடிக்க போறாங்களா இந்தி நடிகர் ரன்வீர் கபூரும் அவர் ரன்வீர் கபூர் வந்து ராமராவோ சாய் பல்லவி சீதையாவும் அங்க படம் ஏன்னா இப்போ இந்தி படங்களை பொறுத்த வரைக்கும் அங்க வரக்கூடிய படங்கள் எல்லாமே அயஹனுமான் ராம் சி ஜெய்ஸ் இதுதான் அங்க படம் கதையாவே ஆயிப்போச்சு அப்ப அந்த படத்துல சீதையாவை அவங்க நடிக்கிறாங்க நீ இன்டர்வியூல என்ன சொல்லிருக்க நீ ஸ்ரீராம் சொல்ல மாட்டேன்னு நீ சொல்லிருக்கிறேன் நீ வந்து சீதை கேரக்டர்ல நடிக்கிறியா அதனால பைகாட் சாய் பல்லவி சாய் பல்லவி அந்த சீதை கேரக்டர்ல நடிக்க வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையா உண்டாக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அமரன் படம் அமரன் படம் ஒரு ராணுவ வீரரோட மனைவியா இவங்க நடிக்கிறாங்க அப்ப ராணுவ வீரர்களை இவங்க வந்து இப்ப பயங்கரவாதின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப ராணுவ வீரர்களை படத்துல இந்த பொண்ணு எப்படி நடிக்கலாம் அதனால அமரன் படத்தையும் பைகாட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி சங்கிகள் சார்பில் இங்க ஒரு பெரிய சர்ச்சையை உண்டாக்கி இருக்கிறாங்க அங்க சாய் பல்லவி நான் ஸ்ரீராம் சொல்லல சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லல அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க காஷ்மீரில் நடந்த கொலைகளுக்கு நீங்க பேசுறீங்களே இங்கே இந்தியாவில் நாளுக்கு நாள் மாட்டுக்கரின் பேர்ல கொலை செய்யப்படுது ஜெய்ஸ்ராம் சொல்லி கோஷம் வர போறானே இதையும் தட்டி கேட்க வேண்டியதான அப்படின்னு ஒரு மனிதநேயத்தை தான் பேசுறாங்களே தவிர ஜெய்ஸ்ராம் சொல்ல வேணாம்னு சொல்லி அவங்க எங்கேயுமே சொல்லல அதே மாதிரி சாய்பள்ளி ஒரு உதாரணம் சொல்லும் போது பாகிஸ்தான் வீரர்களுடைய பார்வையில நம்ம பயங்கரவாதிகளா தெரியலாம் நம்மளோட பார்வையில அவங்க பயங்கரவாதியா தெரியலாம் எது நல்லதுன்றதான் வச்சுதான் முடிவு பண்ணணும் சொல்லி ஒரு கருத்து சொன்னாங்க இவங்க அவங்க இந்திய இந்திய ராணுவ வீரர்கள் பயங்கரவாதிகள் அப்படின்ற கருத்து சொல்லல சங்கிகள் சித்தரிக்கிறாங்க ஏன்னா சித்தரிக்கிறதுனா அவங்களோட அரசியல் உதயநிதி ஸ்டாலின் ஒரு இடத்துல போய் பேசுறாரு இந்த சனாதனம் அப்படிங்கிறது மனுஷனை ஏற்றாழ்வு பார்க்கக்கூடிய இந்த சனாதனம் இது எப்படி கொரோனா மாதிரி டெங்கு வைரஸ் மாதிரி இது ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாரு சனாதனம் ஏற்றத்தாழ்வு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த விஷயத்தை வடமாநிலங்கள் எப்படி ப்ரொமோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா

அப்போ ஹைதராபாத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்லாம் வேற கொடுத்தாங்க அவங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் சேப்பு அதாவது பசு பாதுகாவலர்களையும் காஷ்மீரில் நடக்கக்கூடிய பயங்கரவாதிகளையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க ஆனால் போலீஸ் அதை ஒரு எஃப்ஐஆராக கூட எடுக்கலை ஏன்னா அது அடிப்படை முகாந்திரம் கூட அந்த கேஸில் கிடையாது அப்போது நடிகை விஜய் சாந்தி அப்போ ப பிஜேபியில் அவங்க ஒரு எம்பியாகவும் இருந்தாங்க ஒரு மாநிலங்களவை எம்பியாக இருந்தாங்க அந்த விஜய் சாந்தியும் வந்து இதே மாதிரி தான் ஒரு கருத்தை சொல்லி சாய்ப்பில் வேலை எதிர்த்துட்டு இருந்தாங்க இப்ப அன்னைக்கு எதிர்த்திருந்த அந்த கும்பல் நினைச்சுன்னா இப்ப திரும்பவும் சாய் பல்லவியோட படம் ரிலீஸ் ஆக போகுது அடுத்து ராமாயணம் சொல்லக்கூடிய ஒரு படத்துல நடிக்க போறாங்கன்னு சொல்லி இப்போ சாய் பழவி எதுக்கிறதுக்காக சாய் பல்லவையே பைக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை இங்கே கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க உன்னை நல்லா பாருங்களேன் சாய் பழவி சொன்னதுல ஏதாவது ஒரு இடத்துல தப்பு இருக்குதா மனுஷனை மனுஷனா பாருங்களேன் ஏன் ஏன் ஒரு மாட்டுக்காக மனுஷனை கொலை பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒருத்தன் பயங்கரவாத செயலில் ஈடுபடுறான் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பிரச்சனை பண்ணி பண்ணிங்க படமெல்லாம் எடுக்கிறீங்களா பெரிய அளவுல செலவு பண்ணி அப்ப இங்க மாட்டுக்காக மனுஷன் சொல்றாங்க இதுவும் பயங்கரவாதம் தானே சக மனுஷனை கொள்றது பயங்கரவாதம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு மனித நேயத்தை பேசுனாங்க இப்படி மனித நேயத்தை தான் அவங்கள தடை செய்யணும்னு சொல்லி நீங்க கடிச்சு குதறிட்டு இருக்கிறாங்க ஒண்ணும் இல்லைங்க இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இமாச்சல் பிரதேசம்ல நடந்த ஒரு சம்பவம் இமாச்சல் பிரதேசல வந்து ஷவேஸ் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாபாரி ஒருத்தர் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு முப்பது வயசு பையன் ஒரு ஸ்பிளெண்டர் பைக்ல ஒரு துணிமணியெல்லாம் வச்சு வியாபாரம் பண்றாரு தெரு தெருவா போய் வியாபாரம் பண்றாரு இந்த ஷாவேஸ்கானுக்கு சொந்தவர் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச முசாஃபர் நகரை சேர்ந்தவர் உத்தரப்பிரதேச பொறுத்தவரைக்கும் உருப்படாத பிரதேசமா மாறி போய் கிடக்குது அங்க பொழைக்கிறதுக்கோ மக்கள் வாழ்றதுக்கோ அடிப்படை எந்த ஒரு வசதியும் இல்லாதால உத்தரப்பிரதேச சேர்ந்த ஒரு நபர் இமாச்சல்ல போய் வியாபாரம் செய்யறாரு தெரு தெருவா போய் வியாபாரம் செய்யறாரு அப்படி இமாச்சல இருக்கக்கூடிய தாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில போய் ஒரு வியாபாரம் செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய சில சங்கிகள் என்ன பண்ணியிருக்காங்க இவர் முஸ்லீம் அப்படிங்கிறதுக்காக விரட்டி விட்டுருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வன மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆயிப்போச்சுன்னா ஒரு பொருளை நம்ம ஒரு கடையில போய் வாங்கினாலும் அவன் நம்ம மதத்தை சேர்ந்தவனா இருக்கணும் நீ இந்து கடையில தான் இந்துக்கள் பொருள் வாங்கணும் தீபாவளி பண்டிகை வருது இந்துக்களை இந்து கடைகளில் சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க தெரியுமா ஒரு பைத்தியகார பிரச்சாரம் அந்த பிரச்சாரம் வட மாநிலங்களில் பெரிய அளவுல இருக்கும் சமீபத்துல கூட ஒரு ஒரு கும்ப மேளா ஒண்ணு நடந்துச்சு பாத்தீங்களா அந்த கும்பமேளாவில உத்தரப்பிரதேச அரசு சார்பிலே ஒரு ஆர்டர் ஒண்ணு போடுறாங்க ஒவ்வொரு கடை வியாபாரிகளும் நீ கடைப்பேற நேம் போர்டுல வைக்க கூடாது கடை ஓனரோட பேரை தான் நேம் போட நீ வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா பேர் வந்து இப்ப உதாரணத்துக்கு கிளாசிக் டிரெஸ்ஸஸ் பேர் வைப்பாங்க ஃபேஷன் வைப்பாங்கன்னு பேர் வைப்பாங்க அப்ப அந்த கடை ஓனர் இந்துவா முஸ்லிமா நமக்கு தெரியாம போயிடும் இதுவே அந்த கடைப்பேர் வந்து அழகர் சாமி செப்பல் கடை அப்துல் காதர் துணி கடை இப்படின்னு சொல்லி கடைப்பேர் ஓனரோட பேரை நம்ம வச்சோம்னா கடை ஓனர் எந்த மதம்ன்றதை நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம மதத்தை சேர்ந்தவங்க கடையில் நம்ம போய் பொருளை வாங்கணும்னு சொல்லி இப்ப சமீபத்தில் ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்க தெரியுமா அந்த பிரச்சாரத்தோட தாக்கம் தான் அங்க இமாச்சல வந்தது ஒருத்தன் திருத்தரவா போய் துணி வியாபாரம் பண்றாரு பைக்ல வச்சுக்கிட்டு அப்புறம் அதை கண்டுபிடிச்சிட்டு உன் ஆதார் கார்டை காட்டுன்னு கேட்டிருக்காங்க அவர் ஆதார் காரை கொடுத்தோன்னா ஒரு பேர் ஷாவேஸ் கான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு தெரிஞ்சோன்னே அப்பவுமே அவரை அடிச்சு இருக்காங்க இங்கே அந்த பகுதியில் நீ வந்து யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து விரட்டி விட்டுருக்காங்க அப்புறம் சில நாள் போனதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த ஷாவேஸ் கான் அந்த பகுதியில் வந்து வியாபாரம் பண்றாரு ஒரு வியாபாரி என்ற திருத்தறவை வியாபாரம் பண்றவன் அவனுக்கு அதுதான் தொழில் அவன் ஒரு திருத்தர் போய் சுத்தினாதான் ஏதோ ஒன்று ரெண்டு வியாபாரம் பண்ண முடியும் அதுவும் ஊருட்டு வர வந்திருக்கான் அப்போ நாலு தெருல போய் அவன் வியாபாரம் பண்ணும்போது திரும்பவும் அவனை புடிச்சாங்க ஏண்டா உன்னதான் நாங்க ஏற்கனவே வரக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி அடிச்சிருக்கோம் திரும்ப வரியாணின்னு சொல்லி அவனை புடிச்சு பல்லாறு பல்லாரும் போட்டு அரைகிறாங்க பையா நான் என்ன பையா பண்ணிட்டேன் வியாபாரம் பண்ண வந்தான் பையா அப்படிங்கிறான் போட்டு பல்லாறு பலரனு போட்டு அடிக்கிறாங்க ஒரு கட்டத்துல அதில் இருக்கக்கூடிய ஒருத்த என்ன பண்ணா ஏய் போய் இந்த கத்தி எடுத்துருவா வால் எடுத்துருவா போய் வாழ எடுத்துருவா இன்னைக்கு உன்னை நான் போட்டுற போறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாழை எடுத்துருவா சொல்றான் வாழ எடுத்துருவா இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி பயம் பதறான் அவன் ஒரு மாதிரி பயத்துல அலறான் அப்புறம் கீழே இறங்குன்னு சொல்லி இறங்கி சொல்லிட்டு என்னவோ முர்காபான் முர்காபான் இந்தியில சொல்றாங்க முர்காபான காத புடியுன்னு தெரியல காத காதப்பொடின்னு சொன்னதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் அவனோட தொடைகள் ரெண்டு தொடைகளுக்கு உள்ள கீழ காலை விட்டு இந்த ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா தொடைகளுக்கு உள்ள காலை விட்டு கையை விட்டு இப்படி காதை பிடிக்கிறான் அப்படி கீழே படிஞ்சு போய் காதை பிடிச்சி அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்து அதுக்கு மேல போட்டு அவனை அடிக்கிறாங்க ஒரு ஒரு நிமிஷம் இருபது செகண்ட் ஓடக்கூடிய அந்த வீடியோ கிளிப்பு அவ்வளோ ஒரு காட்டு முராண்டித்தனமாக செய்கிறாங்க காரணம் என்ன அவன் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் வந்து இந்துக்கள் திருவிழ வந்து வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ ஒரு மோசமான கேவலமான இப்படிப்பட்ட வேலைகள் செய்கிறாங்க இந்த செயல் செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கெல்லாம் ஒரு ஜெயசீராமன் அவன் என்ன தப்பு செஞ்சாலும் நான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்மூடித்தனமான ஒரு மூடத்தனமான ஒரு வேலையை தான் இங்க செஞ்சிட்டு இருக்காங்க தானே நடிகர் சாய் பழவி இங்க சொன்னாங்க ஏன் அப்படி மதவாதம் பிடிச்சாலே இருக்குங்க மனுஷனா மனுஷனா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பவுமே சாய்பழவி ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோவும் போட்டிருந்தாங்க அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி வீடியோ போட்டிருக்கும் போதுமே அதுல தான் சொன்னாங்க நான் வந்து டாக்டர் படிச்ச ஒரு பொண்ணு என்கிட்ட டாக்டர் படிக்கும் போது நான் எல்லா மனிதர்களையும் மனிதரா மட்டும் தான் பாப்பேன் எல்லா உயிர்களையும் உயிரா மட்டும் தான் பாப்பேன் தவிர இதில் இவங்க மாதிரி இவங்க எந்த மாதிரி பார்க்குற பழக்கமே எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அப்பவுமே ஒரு எக்ஸ்ப்ளைன் வீடியோ கொடுத்துருந்தாங்க ஆனா இந்த சங்கிகள் என்ன பண்றானா நீ எப்படி இருந்தாலும் சரி அவன் எவ்வளவு பெரிய காட்டுமராணித்தானம் செஞ்சாலும் சரி தீவிரவாதம் செஞ்சாலும் சரி அவன் என் மதத்தை சேர்ந்தவனாக இருந்தால் அவனை எதிர்த்து நீ பேசக்கூடாது அவன் செய்யக்கூடிய அராஜகத்தை எதிர்த்து நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி இப்பேற்பட்ட வேலை தான் இன்னைக்கு சாய்ப்பலவை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இந்த கும்பலுக்கு தானே வேலை அங்க காஷ்மீர்ல சிறுமி ஆசிஃபா ஒரு ஆறு வயசு எட்டு வயசு புள்ள கோயில் கருவறைக்குள்ள கோயில் புனிதமான இடம்னு சொல்லுவாங்க அந்த கோயில் கருவறைக்குள்ள வச்சு அந்த பிள்ளைய போட்டு சீரழிச்சாங்க அந்த சீரழிச்ச பாவி இவங்க கட்சியை சேர்ந்தவன் அப்படிங்கறதால அவனை விடுதலை செய்யி அவனை விடுதலை செய்யு சொல்லி தேசிய கொடியோட போய் போராடின ஒரு கும்பல் தான் இது அப்ப என்ன அவங்களுக்கு அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அவன் என் ஆளு என் மதத்தை சேர்ந்தவன் என் கட்சியை சேர்ந்தவன் அதனால அவன் காப்பாற்றப்படணும் அப்படின்ற ஒரு அரசியல் பில்கிஸ் பானோ பில்கிஸ் பானு கர்ப்பமா இருக்கக்கூடிய பில்கிஸ் பானுவை கற்பழித்து அவளோட மூணு வயசு குழந்தைய தரையில போட்டு தூக்கி போட்டு அடிச்சு அவ்வளவு பெரிய ஆராஜகம் பண்ணானுங்க அவனுங்க இருந்து வெளியில வரும்போது அவனை ஆராத்தி எடுத்து ஸ்வீட் கொடுத்து வரவிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இது இப்போ சமீபத்தில் பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் கௌரி லங்கேஷ் அவங்க உண்மை அந்த ஜனநாயகத்துக்காக குரல் கொடுத்த ஒரு பத்திரிகையாளர் அந்த கௌரி லங்கேஷ ஒருத்தர் சுட்டு கொள்றான் அப்புறம் பல வருஷம் வழக்குக்கு பிறகு தண்டனைக்கு பிறகு அவன் சீக்கிரமாவே அவனை ஜாமீன்ல விடப்படுறாங்க ஜாமீன்ல விட்டவன அவனை வெளியே வந்து அவனுக்கு ஆராத்தி எடுத்து அவனுக்கு ஸ்பெஷலா மாலை போட்டு வீர சிவாஜியோட சிலைக்கு முன்னாடி கூட்டு போய் அவனை போய் ஸ்பெஷலான யாகம் எல்லாம் பண்ணி இப்பேற்பட்ட அராஜகம் அப்போ நீ கொலை பண்ணிக்கோ தீவிரவாதம் பண்ணிக்கோ கற்பழி சுகோ என்ன பண்ணிக்கோ நீ ஏன் கும்பலை சேர்ந்தவனா இருக்கணும் என் மதத்தை சேர்ந்தவனா இருந்தா போதும் நீ இந்த மாதிரி ஜெய்ஸ்ரீராம்ன்ற வாசகம் சொன்னா போதும் நீ என்ன பெரிய காரியத்தை செஞ்சாலும் சரி உன் பக்கம் ஆதரிப்பேன் இதெல்லாம் தப்புன்னு சொல்லி ஒருத்தன் பேசணா பேசக்கூடியவன் இந்துவாவே இருந்தாலும் அதை நான் பேசக்கூடியவ நான் எதிர்ப்பேன் அவன் அதுக்கடுத்து அவங்க லைஃப்ல எந்த ஒரு தொழிலுமே பண்ணக்கூடாது அவனை பைக் அவுட் பண்ணணும் சொல்லக்கூடிய ஒரு காட்டு முராடித்தனமான செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால இங்க ஒவ்வொருத்தருமே சரி அவங்க எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவனாலும் சரி இது மாதிரியான மூர்க்கத்தனமான இது மாதிரி காட்டு முராண்டித்தனமான செய்யக்கூடியவங்க பின்னாடி உங்களுடைய பிள்ளைகள் எந்த வகையிலயுமே போயிடாத அளவுக்கு இது மாதிரியான மத வெறுப்பு செயல்களின் பின்னாடி போவாத அளவுக்கு ஒவ்வொரு பெற்றோர்களுமே அவங்களை காப்பாத்தி மத வெறுப்புகள் இருக்குல்ல அந்த மத வெறுப்பு அந்த வெறுப்பு மனநிலை வெறுப்பு அரசியல் இதை தான் இன்னைக்கு பாய்காட் பண்ணணும் அதனால இங்க பாய்காட் பண்ண வேண்டியது யாரனா சங்கிகளையும் சங்கிகளோட தான் இந்திய மக்கள் பாய்காட் பண்ணணும்